ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்ச் 12, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை வந்துட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியோடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, COVID-19 நவ் எ பேண்டமிக் சேஸ் WHO, இந்தியா கன்ஃபார்ம் 60 கேசஸ். ஸோ பேசிக்கலாக இன்னையோட அப்டேட் பார்த்தீங்கன்னா, நாவல் கொரோனா வைரஸ் இம்பாக்ட்னால 75+ கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குது இந்தியாவில். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, WHO வந்துட்டு இந்த நாவல் கொரோனா வைரஸ் இம்பாக்ட் வந்தோடனே வந்துட்டு நிறைய இன்டர்நேஷனல் லெவல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே WHO கிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நாவல் கொரோனா வைரஸை வந்து எபிடமிக் ஸ்டேட்டஸ்லேருந்து சீக்கிரமாக பேண்டமிக்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து WHO வந்து அதை லாங் டைம் பண்ணாமே இருந்தாங்க. அதுக்கான காரணமும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா WHO என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம பேண்டமிக்னு டிக்ளேர் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா, நிறைய கண்ட்ரீஸில் வந்து தேவையில்லாத பயம் விஷயம் தான் அதிகமாகும், மக்கள்கிட்ட ஃபியர் தான் அதிகமாகும். அதுக்கு பதில் வந்து நம்ம வந்து பெட்டராக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மிட்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு WHO திங்க் பண்ணாங்க. பட் இப்போ ரொம்ப அன்கன்ட்ரோலபிளாக இது வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கிறதுனால, ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கிறதுனால WHO வந்து இப்போ பேண்டமிக்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி எபிடமிக் பேண்டமிக்குடைய டிஃப்ரென்சஸாக பார்த்துருக்குறோம். எபிடமிக்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி அங்கேயே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஏரியாவில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிறது எபிடமிக்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு நெய்பரிங் கண்ட்ரீஸஸ் குளோபல் லெவலில் இது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது வந்து பேண்டமிக்னு வாங்க. சரி, இதை தான் வந்துட்டு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு சில மெஷர்ஸும் இப்போ எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா WHO பேண்டமிக்னு டிக்ளேர் பண்ணதுனால அது நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு. இந்தியாவும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியா வந்துட்டு இப்போ வந்து நம்ம ட்ராவல் அட்வைசரி கொடுத்துருக்குறோம். அதுபடி என்னென்னா, அதாவது வந்துட்டு எல்லா எக்ஸிஸ்டிங் விசாஸையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே அவ்வளோ ஈஸியாக இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு விசா வாங்கிட்டு உள்ளார என்டர் ஆக முடியாது. ஒன்லி வந்து டிப்ளமேட்டிக் விசாஸு, யூஎன் விசாஸு, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராஜெக்ட் விசாஸ் மட்டும்தான் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குறோம். சரி, இது தவிர வந்துட்டு இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அந்த கார்டு வச்சிருக்கிறவங்க இந்தியாவில் வந்து எப்போ வேணால் விசா அரைவலில் வந்துருவாங்க. இன்னுமே அவங்களும் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அந்த இந்த ப்ராசஸை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்குது இந்தியா. இது தவிர நம்ம இந்தியாவுக்கு இப்போ என்ட்ரா வரவங்க, ஃபாரினர்ஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு வரவங்க, அவங்களுடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாக நாவல் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிற கண்ட்ரீஸில் இருந்து இந்தியாவுக்கு வராங்கன்னா, அவங்கள வந்து இனிமேல் கம்பல்சரியாக இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு 2 வீக்ஸ், அதாவது 14 டேஸ் வந்து இந்த குவாரண்டைன் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐசோலேட்டட் கண்டிஷன்லையோ இல்லை ஹோம் ஐசோலேட்டட் கண்டிஷன்லையோ வச்சு அவங்கள மானிட்டர் பண்ணலான்னு கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணமே என்னென்னா, நாவல் கொரோனா வைரஸோட இன்குபேஷன் பீரியடே பார்த்தீங்கன்னா 2 வாரத்து வரைக்கும் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, ஒருத்தருக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆனாலும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்படுறதுக்கு 2 வாரம் ஆகும். அதனால தான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து 2 வாரம் ஒருத்தவங்கள மானிட்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, கோ ஃபார் பீஸ் டீல் வித் ஆர் வித்தவுட் NSCNIM. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு இந்த நாகா இஷ்யூவை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கிறாங்க. நம்ம நாகா இஷ்யூவை பற்றி ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நாகாலாண்டு நாகா பீப்புள் வந்துட்டு நாகா மிலிட்டன்ட் அவுட்ஃபிட் அப்படின்றத ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து 1986 ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டைம் பீரியடில் அவங்களுடைய டிமாண்ட் என்ன இருந்துச்சுன்னா, இதை வந்து லேட்டராக வந்து 1990ஸில் வந்துட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. எப்படின்னா வந்துட்டு நேஷனல் டெமோக்ராஃபிக் ஃப்ரண்ட் ஆஃப் போரோலாண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரீநேம் பண்ணாங்க. அதில் போரோலாண்டுன்னு செப்பரேட் கண்ட்ரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணதுனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்து அதை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அறிவிச்சாங்க. அப்புறம் இவங்க ரொம்ப வயலண்டான ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் பண்ணிகிட்டே இருந்ததுனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்துட்டு பார்த்தாங்க, இவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு பிளான் பண்ணப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த பீப்புள் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா, போய் பூட்டானில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ நம்ம பூட்டான் கவர்மெண்ட்டோட கோஆப்ரேஷன் பண்ணி ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் ஆல் கிளியர் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். அது மூலியமாக தான் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த பர்டிகுலர் நாகா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட NDFB கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் 2005 சைன் பண்ணிட்டோம். அப்போலேருந்தே பீஸ் ஸ்டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 2 குரூப் வந்து பிரிஞ்சிருந்துச்சு. ஒன்று வந்து ப்ராக்ரெசிவ் குரூப், இன்னொன்று நப்லா குரூப்பு. இந்த ப்ராக்ரெசிவ் குரூப் வந்து பீஸ் ஸ்டாக்ஸ்க்கு வந்துட்டாங்க. நப்லா குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் பீஸ் ஸ்டாக்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அப்போலேருந்து ரொம்ப நாள் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2020 அப்போ தான் வந்துட்டு நம்ம பீஸ் டீல் கன்க்ளூட் பண்ணோம். ப்ராக்ரெசிவ் குரூப் கூட நப்லா குரூப் கூட இன்னும் பண்ணலை. அவங்க பீஸ் டீலில் தேவையில்லாமல் வந்து எலாங்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணலைன்னா, அவங்களுடைய பேசிக் டிமாண்டே என்னென்னா, எங்களுக்கு ஒரு செப்பரேட்டான ஃப்ளாகும் கான்ஸ்டிடியூஷனும் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இல்லை. அதனால் இந்தியன் கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இது தவிர இவங்க இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு தனியாக நாகாலேம்ன்ற ஒரு டெரிட்டரி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரச்சனையே என்னென்னா, அந்த நாகாலேம் கிரேட்டர் நாகாலேம்னு இவங்க கேட்கக்கூடிய ஏரியா ஒரு ஸ்டேட்டில் மட்டும் கிடையாது. அதான் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸில் அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், அதாவது 3 ஸ்டேட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது.
அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர். இது தவிர மியான்மாரில் ஒரு சில ஏரியாஸையும் இவங்க நாகாலயமில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. அதனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் குரூப்பை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மிச்சம் பேர் கூட பீஸ் டீல் சைன் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஆர்ஓ ஷார்ட் லிஸ்ட் 368 ஸ்டூடெண்ட் சயின்டிஸ்ட். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஎஸ்ஆர்ஓட ப்ரோக்ராம் வந்து யுவிகா அப்படின்னா என்னென்னா யுவா விகியான் காரியாக்கிரம் அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து நம்ம வந்து யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஐஎஸ்ஆர்ஓவில். இது போன வருஷமே லான்ச் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு 2019. இந்த வருஷம் செகண்ட் செஷன் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அரௌண்ட் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸை டோட்டலாக செலக்ட் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டேட்லேருந்தும் யூனிடெட்லேருந்தும் 3 பேர், அப்புறம் ஒரு 5 அடிஷனல் சீட் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாவுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. 2 வாரத்துக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் மாதிரி ஐஎஸ்ஆர்ஓ கேம்பஸில் வந்து அவங்கள வந்து ரெசிடென்ஷியல் இது கொடுத்து அவங்களுக்கு சயின்டிஸ்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது, ஐஎஸ்ஆர்ஓட லேப்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் விசிட் பண்ணுறது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்துட்டு அவங்களுக்கு சயின்ஸ் மேலே எஸ்பெஷலி ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டுட்டு வரணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதனால தான் இதோட டேக் லைனே பார்த்தீங்கன்னா, கேட்ச் தம் யங் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, கொக்கூன் ப்ரொடக்ஷன் இன் கர்நாடகா பாய்ஸ் டு பிக்அப். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு கர்நாடகா வந்துட்டு ஒன் ஆஃப் த நோட்டபிள் சில்க் ப்ரொடியூசர், அதாவது இந்த கொக்கூன் ப்ரொடியூசருன்னுவாங்க. ஏன்னா இந்தியா இது கர்நாடகாவில் வந்து இந்த மல்பெரி லீவ்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. சரி, இப்போ என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, சைனா தான் வந்துட்டு வேர்ல்டுலேயே வந்துட்டு சில்க் ப்ரொடக்ஷனில் ரொம்ப ஃபேமஸ், ஃபஸ்ட்டு வின் சில்க் ப்ரொடக்ஷனில். இந்த நாவல் கொரோனா வைரஸ் வந்ததில் வந்துட்டு சில்க் ப்ரொடக்ஷனும் பாதிக்கப்பட்டு இது நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து சில்க் எக்ஸ்போர்ட் பண்ணது ஃபுல்லாகவே இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது ஃபேக்ட்ரி ஷட் டவுன் ஆனதுனால. அது ஒரு வேக்கூம் கிரியேட் பண்ணியிருக்குது. அது வந்து இது தவிர இந்தியாவில் இந்த வருஷம் சில்க் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாயிருக்குது. அதனால நம்ம இந்த இன்க்ரீஸ் ஆன ப்ரொடக்ஷனை ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் அதில் பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சில்க் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ்க்கு தான் நம்ம வந்து அதாவது வந்துட்டு இந்த சில்கை வந்து சப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்டிவிட்டீஸ் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகலில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்ஸ் டு பி ஆஸ்ட் டு இன்வோக் எபிடமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாவல் கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு டிசீஸ் வந்து எபிடமிக் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிறப்ப நம்மளுக்கு எபிடமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட் 1897 இருக்கிற செக்ஷன் 2 படி என்னன்னா, இதை வந்துட்டு எபிடமிக்னு டிக்ளேர் பண்ணோம்னா எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அதாவது வந்துட்டு ஹெல்த் மினிஸ்டர் என்ன அட்வைசரி கொடுக்குறாங்களோ அதை வந்து அவங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதனால் அதை பண்ணுங்க இப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து இப்போ வந்து டிக்ளேர் கொடுத்துருக்குறாங்க, ப்ரொசீஜர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பேண்டமிக்னு வந்ததுனால இதோட பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கலாம். இது தவிர நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கண்ட்ரிக்கு வரவங்க ட்ராவல் ஹிஸ்ட்ரி அதிகமான ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நாவல் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரவங்களுக்கு நம்ம கட்டாயமாக 14 நாள் வந்து குவாரண்டைன் ஃபெசிலிட்டியில் வைக்கிறோம். ஐசோலேட்டட் கண்டிஷனில் வச்சு அவங்க ஹெல்த்தை மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஃபெசிலேட் பண்ணுறோம். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு WHO என்ன சொல்லியிருக்கிறாங்களா, கைட்லைன்ஸ் படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த நாவல் கொரோனா வைரஸ் எஃபெக்ட்னால நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து கண்ட்ரீஸில் எல்லா வேர்ல்டில் க்ளோஸ் பண்ணுறதுனால ஸ்கூல் அவுட்கம்ஸ் லேர்னிங் அவுட்கம்ஸ் பாதிக்கப்படுது. இந்தியாவும் இதில் இந்த பாதிப்புகள் அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் WHO வந்து இது பேண்டமிக்னு சொன்னோன்னே என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அவுட்கம் பாதிக்கப்படாமல் இருக்கணும், அதனால எல்லா கண்ட்ரீஸும் ஆன்லைனில் எஜுகேஷனை கொண்டுட்டு வாங்க, ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிகல், ஃபெயில் சேஃப் எக்ஸிட் ஃபார் அமெரிக்கா பட் ஏ ஒரி ஃபார் இந்தியா. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு இந்த ஆப்கானிஸ்தானில் இப்போ ரீசெண்டாக வந்து US கவர்மெண்ட்டும் தாலிபான் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனும் சைன் பண்ண பீஸ் டீலை பற்றி பேசியிருக்கிறாங்க, அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் பற்றி. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா 2001 ட்வின் டவர் அட்டாக் அல்கொய்தா பண்ணப்போ US வந்துட்டு அல்கொய்தா ஒசாமா பின் லடன் அழிக்கணும்னு தான் ஆப்ரேஷன் என்ட்யூரிங் ஃப்ரீடம் அப்படின்றத கொண்டுட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 19 வருஷமாக போராடிட்டு இருந்து இப்போ தான் வந்துட்டு இந்த பீஸ் டீலை சைன் பண்ணாங்க போன மாதம்தான். சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இப்போ அதுதான் வந்துட்டு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா தாலிபான்ன்றது வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். சரி, இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தாலிபான் சிவில் வார் டைமில் இன்வால்வ் ஆனப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி அதாவது அலையன்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் இருந்துச்சு, அதை ரஷ்யா தான் லீட் பண்ணிச்சு. அப்போ இந்தியாவும் அந்த குரூப்பில் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிச்சு தாலிபானுக்கு எதிராக போராடுறப்ப. அதனால தான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு இப்போ இந்த பீஸ் டீலையும் போயிட்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட நம்ம வந்துட்டு எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாறலான ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம வந்து அந்த பீஸில் எந்த ப்ராஸ்பெக்ட்ஸ்லையுமே எதுலேயுமே போய் இன்வால்வ் ஆகலை. சரி, அதுக்கு தான் இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரு,
அப்படின்னா இந்தியா வந்துட்டு ஸ்மார்ட் ஸ்டேட்ஸ் கிராஃப்ட் டெக்னா இது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு அது வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி விட்டுற முடியாது. ஏன்னா நாளைக்கு தாலிபான் வந்து கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்ணாங்கன்னா நம்ம கட்டாயமாக பேசி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் நிறைய அயன் ஓர் ரிசோர்ஸஸ், மைனிங் ரிசோர்ஸஸு, கார்லாண்ட் ரோடு, சாபஹார் போர்ட்லேருந்து இந்த மாதிரி ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். ஆப்கானிஸ்தானில் டேம் கட்டி கொடுத்துருக்குறோம், பார்லிமெண்ட்ரி பில்டிங் கட்டி கொடுத்துருக்குறோம். இவ்வளோ விஷயம் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இது தவிர வந்துட்டு இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா நெய்பரிங் கண்ட்ரியான பாகிஸ்தானோட இன்வால்மெண்ட்டு இந்த பீஸ் டீலில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்களுக்கு தாலிபான் கூட நல்ல ரேப்போ இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ தாலிபான் வந்து ஒன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய கிராஸ் பார்டர் டெரரிஸ்டான லக்ஷரி தைபா, மிச்சம் குரூப்ஸு இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போயிட்டு சேஃப் ஹெவன்ஸாக போயிட்டு ஆப்கானிஸ்தானில் ஹைட் அவுட் பண்ணிவிட்டு இந்தியாவை தாக்குதல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இந்தியாவுக்கு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் அரியனாவில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து ஆப்கானிஸ்தானை வந்து நம்ம பிஓகே ஏரியா வந்து இன்னமுமே வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவுடைய டெரிட்டேரியா தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதை கன்சிடர் பண்ணுறப்ப அந்த பிஓகே ஏரியா வந்து ஆப்கானிஸ்தான் கூட ஒரு பார்டர் ஷேர் பண்ணுது. அதனால் இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னமுமே வந்துட்டு அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பவுண்டரி வந்து கண்டிகுவஸாக ஆப்கானிஸ்தான் கூட மெயின்டைன் பண்ணிட்டுன்னு சொல்றதை பாகிஸ்தானும் சைனாவும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சைனா கூட அக்சஸ்ன்ற ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஏரியா இருக்குது. இந்த சைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே பிஓகே ஏரியா டிஸ்பியூட் டெரிட்டரியில் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏரியாஸில் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வர அதுலேயும் குறிப்பாக என்னன்னா இது வந்து இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரேடிக்கல் யூத்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். அதாவது ஃபண்டமெண்டல் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்ப ஆப்கானிஸ்தான்ல ஒரு தீவிரவாத இயக்கம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து, அதாவது அதுவும் குறிப்பா யுஎஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து அது வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்ணுதுன்னா ஏன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற ரேடிக்கல் யூத்ஸ் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் எதிர்த்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அது பெரிய அளவுல செக்யூரிட்டியில பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்மார்ட் ஸ்டேட்ஸ் கிராஃப்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தாலிபான் கூட நெகோசியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா கோவிட் 19 கண்ட்ரோல் பிளான் மேடு சிம்பிள். ஸோ பேசிக்கலாக இந்த நாவல் கொரோனா வைரஸை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கண்டெயின்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, செகண்ட் ஸ்ட்ராட்டஜி மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, தேர்ட் ஸ்ட்ராட்டஜி சோஷியல் ஐசோலேஷன் ஆர் கம்யூனிட்டி ஐசோலேஷன் ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ வந்து நம்ம வந்து இன்னமுமே இந்தியாவில் வந்துட்டு நாவல் கொரோனா வைரஸ் எபிடமிக் ஸ்டேட்டஸை ரீச் ஆகல, அதனால் கண்டெயின்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எபிடமிக் ஆயிடுச்சுன்னா மிட்டிகேஷன் போய் ஆகணும், அப்போ 2020 கேம் விளாடுற மாதிரி நம்ம கிரிக்கெட் விளாண்டாகணும். இப்போதைக்கு 50 ஓவர் கேம் மாதிரி தான் இந்தியா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்குது. சரி, இப்போ இந்த கண்டெயின்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இந்த ஆத்தர் வந்து ஸ்பெசிஃபிக்காக பேசியிருக்கிறாரு. ஏன்னா வந்து நம்ம கண்டெயின்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தெளிவாக வந்து நம்மளுடைய இமீடியட் டேர்ம் பிளான்ஸ் என்ன, ஷார்ட் டேர்ம் பிளான் என்ன, மீடியம் டேர்ம் பிளான் என்ன, லாங் டேர்ம் பிளான் என்ன அப்படின்றதுல கிளாரிட்டி இருக்கணும். இது தவிர வந்து இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சீக்கிரமாக வந்துட்டு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கிரியேட் பண்ணி இதை எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இதை டேக்கிள் பண்ணணும்னு வந்து அட்வைஸ் கொடுக்கணும் அந்த டாஸ்க் ஃபோர்ஸு. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் அந்த அட்வைஸை வந்துட்டு இது பண்ணணும். இன் அடிஷன் டு தட் நம்ம வந்துட்டு இந்த டாஸ்க் 24/7 வந்து கண்ட்ரோல் ரூம் கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடான கொரிஸ் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் ஓப்பன் எண்ட் ஆர்டிகல் வந்து எக்கனாமிக் அன்சர்டனிட்டி ரைசஸ். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவுடைய ரன் அவுட் எக்கனாமிஸ்டான ப்ரொஃபஸர் அருண்குமார் சார் வந்து இந்த ஆர்டிகல் எழுதியிருக்கிறாரு. ஸோ இப்போ பேசிக்கலாக என்னன்னா இந்தியன் எக்கனாமி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரிசெஷனில் தான் இருக்குது அப்படின்றதான் அருண்குமார் சார் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு விஷயம் சைனாவில் வந்து நாவல் கொரோனா வைரஸ் இம்பாக்ட். ஏன்னா நிறைய ஃபேக்டரி ஷட் டவுன் ஆனதுனால மேனுஃபேக்சரிங் இது கம்மியானதுனால கார்பரேட்டோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியானதுனால ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா ரீசெண்டாக நடந்த ஓபெக் பிளஸ் மீட்டிங், அதாவது ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் வந்துட்டு ப்ராப்பர் நெகோசியேட்டிங் டேபிளுக்கு வராததுனால இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ ஆயில் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொன்னதுனால ஆயிலோட பிரைஸ் இன்டர்நேஷனல் அரினால ரொம்ப ஸ்லாஷ் ஆகிருக்குது. இதனால என்னன்னா ஷேல் மார்க்கெட் வந்து படுத்து போச்சு. இந்த ஷேல் மார்க்கெட்டில் அதிகமாக வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால தான் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து இன்ட்ரோடக்டரி பேரால சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது தவிர வந்துட்டு மெயினாக வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு பெரிய அளவில் இந்த நாவல் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படுத்தப்ப நம்மளுடைய சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் ஆகிருக்குது. அதாவது என்ன பிரச்சனைனா, நம்ம நிறைய இன்புட்ஸ் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸில், மெடிசன்ஸில், அதாவது ஃபார்மாக்யூட்டிகல்ஸில், ஆட்டோமொபைல்ஸில், ஸ்மால் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸோட இன்புட்ஸ் எல்லாமே, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சைனா கிட்ட இருந்தால் நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதனால் நம்மளோட ஃபேக்டரிஸோட அவுட்புட்டும் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு சில ஏரியாஸில் இந்தியாஸுக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் வேக்கூம் கிரியேட் ஆயிருக்குது, சைனா விட்டுட்டு போனது. அதை வந்து இந்தியா வந்து இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்துகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா வந்துட்டு சைனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மாஸ் ப்ரொடக்ஷனில் கம்மியான விலையில் ப்ராடக்ட்ஸை வேர்ல்டு லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய சப்ளை செயின் ப்ரொடக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணி காலி பண்ணிட்டாங்க கடைசி 20 வருஷத்தில். இந்த ஷார்டான டைமில் எந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அவ்வளோ பேஸ் இல்லை ஓவர் நைட்டில் டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஸ்னீசிங் ஃப்ரம் இம்பாக்ட் ஆஃப் நாவல் கொரோனா வைரஸ். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, நாவல் கொரோனா வைரஸோட இம்பாக்ட் அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்செக்டிசைடை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்ம ஃபீல்டில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சைனா கிட்ட இருந்தால் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதோட இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாயிருச்சு. இப்போ இந்தியா கிட்ட இருக்கிற ஸ்டாக் வந்து அடுத்த 6 மாதத்துக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, ஷார்ட் டேர்ம்ஸில் வந்துட்டு இப்போ கரீஃப் சீசனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிட்டாங்க. கரீஃப் சீசன் ஜூன் டு செப்டம்பர் மாதம் வரைக்கும். ஆனால் ரபி சீசன் வர்றப்ப, நவம்பர் டிசம்பர் வர்றப்ப கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த பெஸ்டிசைடோட விலைவாசி ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.